எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் இந்த மூன்று மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலாவதாக இந்த ரெட்டிங் ஜெஸ்ஸி மாடோட விற்பனை பதிவு பார்த்துக்கலாங்க. இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது ஒரு மூன்றாம் ஈத்து சினை மாடுங்க. நல்ல பெரிய சைஸ் மாடு, நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது தெரியும். நல்ல உயரமான மாடு, நல்ல நீளமான மாடு, நல்ல ஒரு முகலட்சணமான மாடுங்க. அதிக கறவை திறன் வரக்கூடிய மாடு. அதே டைத்தில் அந்த அதிக கறவை திறனும் நல்ல ஃபேட்டஸ்னப்பில் நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். அதுக்கு மிகச்சிறந்த மாடாக இருக்குங்க. நல்ல ஒரு பால் மருகமான மாடுங்க. மாட்டை நோட்டம் பார்க்குறவங்க கண்டிப்பாக சொல்லிடுவாங்க இது நல்ல பால் கறக்கும் அப்படின்றத. மாட்டோட மடியமைப்பாருங்க, அந்த பை லூஸ் அப்படியே தொல தொலன்னு இருக்குங்க. மாடு கண்ணினை ஒரு 10 to 12 நாட்கள் வரைக்கும் டைம் இருக்குது, செம்மையாக மடி எடுக்கும் அப்படின்றாங்க. ஒரு நாளைக்கு இந்த மாட்டோட கறவையை பொறுத்த அளவில் 15 லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர். நல்ல ஒரு பால் வர்க்கமான மாடு, நல்ல பெருமாடு, நல்ல எலும்பு பெருத்த மாடுங்க. நரம்போட்டமான மடி அமைப்போடு இருக்குங்க மாட்டை பொறுத்த அளவில். அந்த பால் நரம்புலாம் எப்படி ஓடுது அப்படின்றத நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். 4 காம்பும் சுத்தமாக இருக்குது, நல்ல பூ காம்புகளோடவே அமைஞ்சிருக்குங்க. நல்ல ஒரு அருமையான மாடு. இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா அறக்கடையாக இருக்குது, மூன்றாம் நீத்துக்கு சினையாக இருக்குது, 15 லிட்டர் கறவை திறன்லையும் இந்த மாடு இருக்குங்க. இந்த மாட்டோட இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா, கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாபாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்கள்கிட்ட தான் விற்பனைக்கு வந்துருங்க. கோயம்புத்தூர்லேருந்து தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது, இல்லை நீங்கள் ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் கூட மாட்டை தாராளமாக பிக்கப் பண்ணிக்கலாங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னு நான் பார்த்தோம்னா, ₹62,000 சொல்கிறாங்க. அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. மொத்தம் 3 மாடுகள் விற்பனைக்கு இருக்கு, ஒரு கன்று மாடு, 2 சினை மாடுகள். சரி, இரண்டாவது மாட்டோட டீட்டெயிலை பார்க்கலாம் வாங்க. இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு இளம் பொருளுங்க, அருமையான ஒரு தலச்சம் கிணறி, 4 பல்பட்டிருக்கு, 9 மாதம் சினையாக இருக்குது. இந்த மாடும் கண்ணினை ஒரு 10 நாள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. மடி நல்ல அகல மடியாக, நல்ல பெரும்போக்கு மடியாக எடுக்கும் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர். நல்ல செம்மையாக மடி எடுக்கும், மாட்டை பொறுத்த அளவில் நடக்கவே முடியாது அந்தளவுக்கு அகட்டி காலை வைக்கிற அளவுக்கு மடி எடுக்கும் அப்படின்றாங்க. இளம் பொருளுங்க, நல்ல அருமையான முகலட்சணம், ரொம்ப தம்மா துண்டு மூஞ்சி, அருமையான குட்டம் மூஞ்சியில் அழகான மாடாக இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க. இளம் பொருள் அதிகமான ஈத்துக்கு வச்சு பயன்படுத்திக்கலாங்க. தலச்சம் கடாரிங்க, நல்ல சூப்பர் குவாலிட்டியில் விற்பனைக்கு வந்துருங்க. ஒரு 10 நாள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்றாங்க மாடு கண்ணின்றதுக்கு. இந்த மாட்டோட சினைத்தன்மையை பொறுத்தளவில் 9 மாதம் வரைக்கும் சினையாக இருக்குது அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர். இந்த மாட்டோட கறவை திறன் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா, தலச்சனுக்கு ஒரு 12 to 13 லிட்டர் கறவை எடுத்துக்கலாம், சாலிடாக 12 லிட்டர் கறக்கும் அப்படின்றாங்க. அடுத்த ஈத்து கண்டிப்பாக ஒரு 15 லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. ஒரு நல்ல ஒரு பால் வர்க்கமான மாடாகவே இந்த மாட்டை சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர். நல்லா அழகான முகலட்சணங்க, நல்ல சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது மாடு பார்க்க. இந்த மாட்டுக்கும் மடி குச்சம் கிடையாது, சுழி சுத்தமாக இருக்குது, யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம். ஸோ தலைச்சக்கடாரி விதைக்கும் முட்டம் அந்த மாதிரி தொந்தரவுலாம் எதுவுமே கிடையாதுங்க. நல்ல பொறுமையான குணமான மாடு அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர். பிடிச்சிருந்தா இந்த மாட்டை நீங்கள் சேர்ந்தா போலவே எடுத்துக்கலாங்க. நல்ல அருமையான மாடாக இருக்குது, நல்ல நீளத்தில், நல்ல உயரத்தில், அகலத்தில் நல்ல பெருத்த மாடாகவே இந்த மாடு வந்து அமைச்சிருக்குங்க. தலைச்சனுக்கு 12 லிட்டர் கறந்தாலும் அடுத்த ஈத்துக்கு ஒரு 15 லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. ரீசனபிள் ப்ரைஸ் தான் சொல்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர். இந்த மாட்டோட விற்பனை விலை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ₹55,000 மட்டும் சொல்கிறாங்க. அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க. இது வரைக்கும் 2 மாடுகளின் டீட்டெயில் பார்த்துட்டோங்க. 3வது கடைசி மாட்டோட டீட்டெயிலையும் பார்த்துடலாம் வாங்க. ஸோ இதுதான் கடைசியான மாடுங்க. இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது ஒரு 3வது கன்று மாடு. இன்றைக்கி அதிகாலையில் செம்ம அழகான பக்காவான ஒரு கிடாரி கன்றுன்றங்க. இந்த மாட்டை அந்த கிடாரி கண்ணுக்காகவே வாங்கலாம், அந்தளவுக்கு சூப்பர் தரத்தில் இருக்குது. இதோட மடி அமைப்பாருங்க, கண்ணில் ஒத்திக்கலாம், வேறு லெவல் மடி அமைப்போட, சும்மா அழகான முகலட்சணத்தில் நல்ல ஒரு எச்எஃப் மாடாக, நல்ல மெஜாரிட்டி பிளாக்கில், மைனாரிட்டி ஒயிட்டில், அருமையான கலர் மாடாகவே இந்த மாடு வந்து அமைஞ்சிருங்க. இன்றைக்கி அதிகாலையில் கண்ணுகின மாடு கிடாரி கன்று இருக்குங்க.
மடி அமைப்பு பாருங்கள், சும்மா முரட்டுத்தனமான மடி அமைப்பு, வேறு லெவலில் மடி எடுத்துருக்குங்க, செம்மையான மடி அமைப்போடு இருக்குது. இன்றைக்கி காலையில் சீம்பால் கறந்துட்டுருக்காங்க மாட்டுக்கு, நல்ல ஒரு பால் மாடாகவே தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையால். ஒரு நாளைக்கு 17 லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல பொருத்தமான தரத்தில் இருக்குங்க, நல்ல ஒரு தாயும் கன்றும் அருமையான மாடாக இருக்குது. ஸோ ஒரு 17 லிட்டர் கறவை திறனில் நல்ல HF மாடாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாடு உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். 4 காம்புக்கான ஸ்பேஸு, 4 காம்பு எந்த அளவுக்கு வளமாக இருக்குது, என்ன அளவுக்கு பூ காம்பாக இருக்குது, 1 அடிக்கு எந்த அளவுக்கு கறவை வரும், இது எல்லாமே இந்த மாட்டுக்கிட்ட ரொம்பவும் நேர்த்தியாக அமைஞ்சிருக்குங்க. இல்லை பேக் ஒயிட்டோடு இருக்கு மாடு பார்க்க, இதுதான் அந்த கிடாரிக்கன்னு சொன்னது. தாய் கருப்பு சட்டைனா நான் வெள்ளைச்சட்டைப்பா அப்படின்னுது இந்த கிடாரிக்கன்று. செம்ம கலர்ஃபுல்லான கண்ணுங்க. ஸோ இந்த கன்றுக்காகவே மாடு நிறைய நண்பர்கள் எடுப்பாங்க. மாட்டோட குணத்தை பாருங்கள், எந்த அளவுக்கு பொறுமையான மாடாக இந்த மாடு அமைஞ்சிருக்குங்க. ஸோ இன்றைக்கி கண்ணு இந்த மாடு அதுக்கு பால் கூட பிடிக்க தெரியாது, அதனால் அந்த காம்பெலாம் பிடிச்சி விட்ருக்காங்க. நல்ல ஒரு குணமான மாடாகவே இந்த மாட்டை தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையால். ஒரு நாளைக்கு 17 லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலான்றாங்க. இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்புங்க. 3 ஆணியத்து கன்று மாடு, இன்றைக்கி காலையில் அழகிய கிடாரி கன்று இன்றைக்கு, நல்ல ஒரு பொறுமையான குணம் கொண்ட மாடுங்க. கறவைக்கு 1 அடி கால நகர்த்தது அப்படியே அந்த கட் நடத்து அப்படியே நிற்கும் மாடு. ஸோ இந்த உங்களுக்கு வந்து கறவை வீடியோவும் காட்டிருப்போம், ஓரளவுக்கு லிமிட்டாக தான் கொடுக்க முடியும். உங்களுக்கு ஃபர்தராக தேவை அப்படின்னாலும் செப்பரேட்டாக மாட்டின் உரிமையாளர் வந்து வாட்ஸ்அப் பண்ணுறேன் அப்படின்றாங்க. ஸோ மாடு பிடிச்சிருந்தா தாராளமாக எடுத்துக்கலாங்க. 17 லிட்டர் கறவை திறனோடு நல்ல ஒரு பொறுமையான மாடாக விற்பனைக்கு வந்திருக்கு. ஃபைனலி இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும் பட்சத்தில் ₹76,000 சொல்கிறாங்க. அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த 3வது மாடு 76, 2வது மாடு 55, 1வது மாடு 62,000. இதுதாங்க இந்த 3 மாட்டுகளான விற்பனை விலை. பண்ணையாளருக்கோ வீட்டு தேவைக்கோ மாடு பிடிச்சிருந்தால் தாராளமாக நண்பர் செல்வ பிரபாரன் அவர்களை கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்தலாம். கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் தாங்க மாடு இருக்குது. நன்றி.